நாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு உழை வைக்கும் முயற்சியை பாஜக அரசு கைவிட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் நடைமுறையில் உள்ள இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் ஆகியவை ஆங்கிலேயர் காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டாலும் இதில் பல மாற்றங்கள் இடையிடையே செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது மொத்தமாக இதன் பெயர் கூறுகளை மாற்றி திருத்த புதிய சட்ட முன்வரைவு ஒன்றை நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்துள்ளார். இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் ஆகியவை புதிய பெயர் கொண்ட சட்டங்கள் மூலம் மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்திய தண்டனை சட்டத்திற்கு பதிலாக பாரதிய நியாய சங்கீதா, குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு பதிலாக பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா, இந்திய சாட்சிய சட்டத்திற்கு பதிலாக பாரதிய சாக்ஷா என அழைக்கப்படும் என்று இந்த சட்டத்திருத்த முன்வரைவில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா என்ற பெயரையே மாற்ற துடிக்கும் இந்துத்துவ சனாதன கூட்டம் இதற்கு முன்னோட்டமாக சட்டங்களில் உள்ள இந்திய என்ற பெயரை பாரதிய என்ற மாற்ற முன்வைத்துள்ளது. ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இயங்கி வரும் மோடி அரசு செத்துப்போன சமஸ்கிருத மொழிக்கும் ஹிந்தி மொழிக்கும் செல்வாக்கு தேட முயற்சிப்பதும் நகரங்கள் ஊர்கள் பெயர்களை மாற்றி வருவதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதன் உச்சமாக சட்டங்களின் பெயரையும் ஏன் நாட்டின் பெயரையும் மாற்றிவிட துணிந்துவிட்டது. மத்திய பாஜக அரசின் நடவடிக்கை கடும் கண்டனத்திற்குரியது. நாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு உழை வைக்கும் முயற்சியை கைவிட வேண்டும். இல்லையில் சோவியத் யூனியன் நிலைமைதான் இந்தியாவிற்கும் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார்.